தமிழகத்தின் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக மயிலாடுதுறை இன்று உதயமாகிறது இதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் நாகை மாவட்டத்தில் உள்ள பூம்புகார் மயிலாடுதுறை சீர்காழி ஆகிய மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் இந்த புதிய மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளன கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மயிலாடுதுறை வருவாய் கோட்டத்தில் இருந்த நான்கு வருவாய் வட்டங்களை உள்ளடக்கி புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்று அறிவித்தார் புதிய மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சிலப்பதிகாரக் கோட்டை தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை மயூரநாதர் ஆலயம் வைத்தீஸ்வரன் ஆலயம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் உள்ளிட்டவை உள்ளன விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழிலை பெரிதும் நம்பியுள்ள மாவட்டம் மயிலாடுதுறையாகும்